நம்ம ஏற்கனவே குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சில இருந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் ஃபார்ம் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கியூல ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறது மூலமா அந்த ஈக்குவேஷனோட கிராஃப்ல மேக்ஸிமம் அல்லது மினிமம் பாயிண்டை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். இந்த மேக்ஸிமம் அல்லது மினிமம் பாயிண்டான வெர்டெக்ஸை கண்டுபிடிக்கிறது மூலமா பிசினஸ்ல ப்ராஃபிட்டை மேக்ஸிமம் பண்ணவும் எக்ஸ்பென்சஸ் மினிமம் பண்ணவும் முடியும்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோல அடுத்தது x plus p ஹோல் ஸ்கொயர் நமக்கு x ஸ்கொயர் பிளஸ் 2px பிளஸ் p ஸ்கொயர் ஃபார்ம்ல வேணும். x ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 4 ஆ இருக்கிறதால அது 2p ஓட கம்பேர் பண்ணும்போது p is equal to minus 2 னு கிடைக்குது. ஆனா கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு p ஸ்கொயரும் தேவைப்படுறதால அதை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்பதான் p ஸ்கொயரும் நமக்கு கிடைக்கும், ஈக்குவேஷனும் ஹோல் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் 3 டம்ஸையும் x plus p ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அதாவது x minus 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுத முடியும். minus 2 ஸ்கொயர் minus 4 ஆகிறதால மைனஸ் 3 ஆல மல்டிப்ளை ஆகி பிளஸ் 12 னு கிடைக்குது. 12 5 ஓட ஆட் ஆகி கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்ம் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 17 இஸ் ஈக்குவல் டு 0 னு கிடைக்குது. ஃபார்முலா பயன்படுத்தி கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்ம் எழுதும் போது இதே ஃபார்ம் கிடைக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆனா க்வெஸ்சன்ல கொடுக்கப்பட்ட குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்ம் a இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் q இஸ் ஈக்குவல் டு 0 ல இருக்கிற குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? q ஆல ஈக்குவேஷனோட 2 சைட்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஈக்குவேஷனை ஏவால டிவைட் பண்ணி 2 சைட்ஸும் ஸ்கொயர் ரூட் எடுத்து பி ஆல சப்ட்ராக்ட் பண்ணும்போது x equal to minus p plus or minus square root of minus q by a னு கிடைக்குது. இது எல்லா குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனோட கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்மை சால்வ் பண்ண பயன்படுது. 17 ஈக்குவேஷனோட அடுத்த பக்கம் கொண்டு போயிட்டு மைனஸ் 3 ஆல ஈக்குவேஷன் முழுதையும் டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்து 2 ஆல ஈக்குவேஷனோட 2 சைட்ஸையும் ஆட் பண்ணும்போது சொல்யூஷன் நமக்கு x is equal to 2 plus or minus square root of 17 by 3 னு கிடைக்குது. இது மாதிரி நீங்க கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்மை குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்த வீடியோல கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதப்பட்ட குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனை எப்படி ஸ்கெட்ச் பண்றதுன்னு பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம ஃபன் மேத்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி சேனலோட அப்டேட்ஸை நோட்டிபிகேஷன்ல பெற்றிடுங்க. நன்றி.